வணக்கங்க. எங்க வீட்டுல நாங்க எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னு வாங்க பாக்கலாம். கோஷிகவாக நமஸ்துதவஸ்த சூரண கலம்பித தோத்ர வாமன ரூப விக்ன விநாயக பாத நமஸ்துதே விக்னேஸ்வராய நமக விக்னேஸ்வராய நமக விக்னேஸ்வராய நமக. வலது கால எடுத்து வச்சு உள்ளவா வாங்க 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 தங்கம் வாங்க வாங்க வாங்க. எங்க வீட்டுல பிள்ளையார் வந்துட்டாரு. ஷைனிங்கா இருக்காரு. இப்படிதாங்க பிள்ளையார நம்ம வீட்டுக்கு உள்ள அழைச்சிட்டு வரணும். நம்ம பிள்ளையார அழைச்சிட்டு வந்து இங்க வச்சாச்சு. வச்சுட்டு நாங்க விளக்கேத்திட்டோம். பிள்ளையார் நல்லா ஷைனிங்கா இருந்தாருங்க. பிள்ளையார ஒரு தடவை வச்சிட்டோம்னா அவரை நகர்த்த கூடாதுங்க. நம்ம ஒரு வாட்டி வச்சிட்டோம்னா அதை நகர்த்தவே கூடாது. முக்கியமாக அவருக்கு கொட்டு தோப்புக்கரணம் போடணும். ஸோ நான் 15 தோப்புக்கரணம் போட்டேங்க பிள்ளையாருக்காக. நீங்களும் போடுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விநாயகர் சதுர்த்திக்கு. இப்போ நாங்கள் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோங்க. எருக்க மாலை போடணும். எருக்க மாலையும் போட்டாச்சு, விளக்கேற்றியாச்சு, பூவும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா காயின் வச்சுருக்காங்க அந்த வயிற்றில். அப்புறம் சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிட்டோம். இப்போ எல்லா மஞ்சள் பிள்ளையார் இது முக்கியமாக பிடிச்சி வைக்கணுங்க. ஸோ அதுவும் வச்சாச்சு. இப்போ எங்கள் வீட்டு பிள்ளையார் வந்து கும்பிட வேண்டிதான். ரெடி ஆயாச்சு. ஓகே, சாப்பாடும் எல்லாம் செஞ்சு போட்டாச்சு வச்சாச்சு எல்லாமே. இப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து பூஜை பண்ண வேண்டிதான். எங்க அம்மா விநாயகர் அகவல் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் கேளுங்க. அருள் தரமானந்த விக்னேஸ்வராய நமக விக்னே. இதுதான் எங்கள் வீட்டு பிள்ளையார். எங்கள் வீட்டு பிள்ளையாரை பாருங்கள். மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கீங்க. பிள்ளையாருக்கு பிடிச்ச சுண்டல் வச்சுருக்கீங்க, கொழுக்கட்டை வச்சுருக்கீங்க. இது என்னது, எள்ளுருண்டை. முக்கியமாக அவருக்கு மூணும் வச்சுட்டீங்க. வெரி குட். அப்புறம் தேங்காய் தண்ணி வச்சுருக்கோம். ஆமாங்க, தேங்காய் உடைச்சி தண்ணியும் வைங்க, அதுதான் நல்லது. எங்கள் வீட்டு பிள்ளையாரை பாருங்கள். பிள்ளையார் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போதான் பூஜை முடித்தேன் நான். வெரி குட். காலையிலேருந்து எனக்கு வேலை. இன்னைக்கு பிள்ளையாருக்கு பாருங்கள் ஒரு காயின் வச்சுருப்பேன். வருஷம் வருஷம் நான் இந்த மாதிரி தான் காயின் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அப்படி வாங்கி தான் என் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நகை சேர்த்தேன். மொத்தமாலாம் நான் தான் வாங்கலை, காயின் சேர்த்து தான் நகையை மொத்தமாக வாங்கினேன். எல்லா பிள்ளையாரோட அருள் பிள்ளையார் பிள்ளையாருடைய அனுகிரகம் தான். இந்த வருஷம் என்னால் ஒரு கிராம் தான் வாங்க முடிஞ்சு வாங்கினேன். அப்படியே நான் ஜிஆர்டிக்கு போனதால் என் பேரனுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கணும். முத முதல்ல என் பேரன் இது வரைக்கும் நகை எதுவுமே போட்டது கிடையாது. வெள்ளியில் வாங்கிட்டு அடுத்த வருஷம் தங்கத்தில் வாங்கி போடணும். பிள்ளையாரோட அனுகிரகம் பாஜி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறோம். இன்னொரு வீடியோல நானும் எங்க அம்மாவும் மீட் பண்றோம். பாய்.